ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு மேல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீமேல். இது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஆசை இருக்குங்க, எப்படியாச்சும் ஒரு ஜீப்ரா டேங்க் செட் போடணும், பயங்கரமாக ஒரு பிளான்ட் டேங்க் செட் போடணும். ஆனால் ஜீப்ராவோட ரேட்டு பார்த்திங்கன்னா பேரே தேட்டி வருது. மினிமம் ஜீப்ரா விடும்போது ஒரு பெரிய நம்பர் விடலை அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காதுங்க. ஸோ அது எப்படி சிம்பிளாக அதை பண்ணலாம், 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த்ல எப்படி நம்ம ஒரு பெரிய குவான்டிட்டியில் ஜீப்ரா எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கிட்ட இருக்க ஜீப்ரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர், ஒரு மாதிரி அது ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு ஜீப்ரா தான். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு வழி சொல்லி தர போகிறோம். அதாவது நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம், அதை நம்ம ஜீப்ராவை ப்ரீடிங் விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம இன்றைக்கி ப்ரீடிங் விட போகிறோம். ஸோ முதல்ல இதை எடுத்து கரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி தான் விட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம எடுத்துருக்க டப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன டப்பு. நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் ப்ரீடிங்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், ப்ரைஸு கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் நெட்டுக்கு பதிலாக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கப்பியிலேருந்து ஜீப்ராவில் இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபிஷஸ் கப்பிக்கும் ஜீப்ராவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா கப்பி ப்ரைஸை ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம், ஆனால் இது அப்படி கிடையாது, இது எக்லே பண்ணி தான் ப்ரைஸ் வரும். ஸோ நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 60-65 ருபீஸ் தான் வரும் கடையில். ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கிக்குவோங்க. ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீடிங் நெட்டை விட 100% ரிசல்ட் தருவோம். உங்களுக்கு நிறைய ஃப்ரைஸ் உங்களுக்கு காப்பாற்றி எடுக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான இடத்துல விடுங்க. இது மாதிரி ஷார்ட் பிளேஸில் விடுறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க இடத்துல உங்களுக்கு இப்போ பண்ணி கட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு செட் பண்ணி ஃபிஷ் விடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுனதுமே மீன் எல்லாம் விட்டுறக்கூடாது. முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக அந்த செட் ஆகணும், அந்த இடத்துக்கு ஸ்டேபிள் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த தண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். அப்புறம் இந்த நெட்டை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது தண்ணியில் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடாது, இப்படி ஃப்ளோட்டிங்கில் தான் நிற்கும். ஸோ ஆனாலுமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோட்டில் தான் நிற்கும், ஆனாலுமே பேஸ்மெண்ட்டில் ஏதாவது உயரம் நிற்கிறதுக்காக வைக்கலாம். இல்லைன்னா அந்த மீன் என்ன பண்ணிங்கன்னா மறுபக்கம் போய் ஃப்ரைஸை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இதை தண்ணியிலிருந்து உயர்த்தி வைக்கிறதுக்காக ஒரு உயரத்துக்காக ஒன்று வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு ஓடு தான். நான் இதே எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு ஃபிஷ் டேங்க்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாக்டான ஒரு சின்ன டேங்க்னு வச்சுக்கோங்க, ஃபிஷ் குவாலிட்டியே வரல, கலரே வரல அப்படின்னா இதை பண்ணுங்கள். இதை மாதிரி ஓடு இருக்குல்ல, இதை நல்லா சுத்தமாக கழுவி அந்த டேங்கில் போட்டிங்கன்னா அந்த மீனுடைய குவாலிட்டியும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுமே போட தேவையில்லை. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு ஓடு போட்டு வச்சாலே போதும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அடியில் வைக்க போகிறதுக்கு அந்த உயரத்துக்காக தான். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா தாழ்ந்து தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அடியில் வைக்கலாம், முதல்ல இதை வைக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவோம். வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஹீட்டை எவாப்ரேட் பண்ணிடும், சில்னஸை மெயின்டைன் பண்ணும் மண்ணுனால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது ஃப்ளோட்டிங்கில் நிற்குது, இது அங்கங்கே அசைஞ்சாலுமே தவிர இது கீழே போகாது. இந்த எக்கு போடுறதில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பேஸ்மெண்ட்டில் போய் அந்த கேப் வழியாக விழுந்துடும், அங்கேருந்து அது லே ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் மற்ற மாதிரி வச்சிங்கன்னா அது சாப்பிட்ரும், ஃபுல்லாக எக்கையும் மொத்தமாக சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணாதீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது ரொம்ப நான் அவுட்டரில் வச்சிருக்கனால வாட்டர் பிளான்ட் போட போகிறேன். ஸோ இந்த வாட்டர் பிளான்ட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரும் சரி வாட்டருடைய குவாலிட்டியும் சரி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டர் கேபேஜ் தான் அங்கங்கே ஒன்று போட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இதை எடுத்து இதில் போடலாம், அப்போந்தான் அது கரெக்டாக நிற்கும். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுலேயும் சின்ன சின்ன வாட்டர் பிளான்ட் போடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் விடலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் விடுறது தான் இதில் முக்கியமான விஷயம், மேல் ஃபீமேலுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் இங்கே தான். ஸோ நம்ம மேல் ஃபீமேல் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் ஓரளவுக்கு சொல்லித்தரேன், எனக்கு அது சரியாக தெரியும், எனக்கே சரியாக தெரியாது, பட் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜீப்ராவுடைய ஃபீமேல். இது எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வயரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்கு ஃபில்லாக இருக்குது. இது போட்டோன்னா ஒரு 3 நாள் ரிசல்ட் தருவோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு வயரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் போடுங்க. வாங்கும்போது ஒரு பேர் வாங்கினாலுமே குவாலிட்டியாக வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீமேல், நம்ம ஃபீமேலை விட்டுடலாம். ஃபீமேலுடைய ஸ்டொமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு மேல், இதோடைய வயர் பார்த்திங்கன்னா தட்டையாகவே இருக்கும். இது ஒரு மேல், இதையும் விட்டுடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேல், இதுவும் ஒரு மேல் தான்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீமேல், இதுக்கு வயரை பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மீனை விட்டாச்சு. ஸோ இனி ஒரு மூணு நாளில் இது எக்லே பண்ண ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி எல்லாம் ஃபுல் சைஸாக இருக்குது வயர் பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு நாளில் எக்லே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளே எக்கு ஹேச் ஆகி ஃப்ரைஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதை இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜீப்ரா ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரீம் டேங்க் செட் பண்ண போகிறீங்க, ஒரு பயங்கரமான ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவே நீங்கள் இப்படியே பண்ணிடலாங்க. ஸோ இது ஒரு டைம் ஆஃப் ஒரு டூ மந்த் டூரேஷன் எடுக்கும். பட் நீங்கள் ட்ரீம் டேங்கெல்லாம் செட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நானும் இனிமேல் உங்களுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணி காட்டுறேன். இந்த ஜீப்ராஸ்லேருந்து ஃப்ரைஸ் எடுத்து, வேலை கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ப்ரீட் பண்ணி அதுலேருந்து ஃப்ரைஸ் எடுத்து, இதை ஒரு பிக் டேங்க் ஆஃப் ட்ரீம் டேங்க் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி காட்டுவேன் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தான் வீடியோ என்னாகி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.